வச்சிருக்காங்க. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரை எங்களோட ஃபவுண்டர் ஸ்ரீ முத்துராமலிங்கம் அவர்களோட ஃபவுண்டர்ஸ் டே, அதை கருத்து ஹெல்த் கேர் இன்னோவேஷன் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு அவார்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கறதா நிச்சயிக்கப்பட்டது. இது லாஸ்ட் இயர் ஆரம்பித்தோம் இந்த அவார்ட்ஸ் கொடுக்க. போன வருஷம் வந்து தமிழ்நாடு மறுப்புக்குரிய நம்ம கவர்னர் ஸ்ரீ புரோஹித் அவர்கள் வந்து அதை தொடர்ந்து வச்சு அந்த அவார்ட்ஸ் கொடுத்தாரு. அதே முறையில் இந்த வாட்டி நவம்பர் 15-16 நம்ம ஐடா ஸ்கட்டர் ஆடிட்டோரியம் இதில் இந்த அவார்ட் செரமனி நடக்க போகுது. போன வருஷம் வந்து நம்ம ஓன்லி மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் மட்டும்தான் வந்து இருந்தது. மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் இன்னோவேஷன்ஸ்னால் மருத்துவர்கள் ஒரு பர்டிகுலர் டிசீஸாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் முறைகளில் ஏதாவது சிறப்பான முறையை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. அந்த முறையினால் வந்து அந்த பர்டிகுலர் டிசீஸோ இல்லை அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டோ நிறைய பயன்கள், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து, அதாவது ஸ்டே பேஷண்ட் வந்து 10 நாள் இருக்க வேண்டிய பேஷண்ட்டை 5 நாளில் வீட்டுக்கு கிளம்பலாம், இல்லைன்னா குறைந்த செலவில் அந்த ப்ரொசீஜரோ இல்லை அந்த சர்ஜரியோ அந்த ட்ரீட்மெண்ட்டோ பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்கில் ஒரு சர்ஜனோ ஒரு ஃபிசிஷியனோ இன்னோவேட் பண்ணியிருந்தா அதை வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணி இன்னோவேஷன் அவார்ட்ஸை லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணோம்னாக்கா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் மட்டுமே இல்லாமல் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் ஹெல்த் கேரில், அதே மாதிரி டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலியமாக ஹெல்த் கேருக்கு எப்படி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஓகே ஒரு நல்ல சிறந்த முறையில் வந்து ஹெல்த் கேரை வந்து எப்படி பயன்படுத்தலான்றது, அதே மாதிரி டயக்னோஸ்டிக் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னா ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய முறைகளை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடி எடுக்கிறோம், ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு இசிஜி எடுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் ஓகே அதை வந்து இன்னோவேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு இசிஜி எடுக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர வேண்டியதாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன கிளினிக்கு போக வேண்டியதாக இருக்கும். இப்போல்லாம் இசிஜி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்கெட்லேயே வச்சுக்கிற மாதிரி எல்லாம் எக்யூப்மெண்ட் வந்து அந்த இசிஜி எடுத்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ஒரு 10 கார்டியாலஜிஸ்ட்டுக்கு அந்த இசிஜி மெசேஜ் அவங்களோட மொபைல்லையே பார்க்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ், அதாவது டயக்னோஸ்டிக் இன்னோவேஷன், இந்த மாதிரி 3 விதமாக இதை வந்து இந்த இன்னோவேஷன்ஸை வந்து நம்ம பிரிச்சுருக்கிறோம். 3 அவார்டை கொடுக்குறோம். அதாவது மெடிக்கல் சர்ஜிக்கல் இன்னோவேஷன்ஸில் ஒரு அவார்டு கொடுக்குறோம், 2வது டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸில் ஒரு அவார்டு கொடுக்குறோம், 3வது வந்து டயக்னோஸ்டிக் இன்னோவேஷன்ஸில் ஒரு அவார்டு கொடுக்குறோம். இந்த 3 அவார்டுமே தமிழ்நாட்டின் சிறந்த ரொம்ப பேர் புகழும் பெற்ற 3 முதலமைச்சர்களோட நேமில் கொடுக்குறோங்க, அவங்க பேரில் கொடுக்குறோம். ஒரு அவார்டு வந்து ஸ்ரீ ஓமண்டூரார் ராமசாமி ரெட்டியார் அவரோட பேரில் கொடுக்குறோம். 1 ஐயா ஸ்ரீ காமராஜ் அவர்களோட பேரில் கொடுக்குறோம். 3வது வந்து ஸ்ரீ குமாரசுவாமி ராஜா அவரோட பேரில் கொடுக்குறோம். இந்த 3 சிறந்த முதலமைச்சராக இருந்த, அதாவது இந்த நாட்டுக்காக இந்த மாநிலத்துக்காக அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓகே அவங்க கடைசி நாள் வரைக்கும் ஓகே 1 ரூபாய் கூட சம்பாதிக்காமல் இந்த தமிழ்நாட்டுக்காகவே சேவை பண்ண, மக்களுக்காகவே சேவை பண்ண 3 சிறந்த அமைச்சர் 3 முதலமைச்சர்கள், அவங்கள வந்து மரியாதைப்படுத்தணுன்றதுக்காக இந்த அவார்டு வந்து அவங்க பேரில் வந்து கொடுக்கறதா இருக்கும். ஒரு அவார்டும் 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வந்து இந்த அவார்டுக்கு கொடுக்குறோம். அதாவது 3 அவார்டுக்கும் சேர்த்து 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறோங்க. கிட்டத்தட்ட 70 இன்னோவேட்டர்ஸ், அதாவது இன்னோவேட்டர்ஸ்னா கண்டுபிடிக்கிறவங்க, அதாவது இந்த வந்து ஹெல்த் கேரில் மருத்துவ கண்டுபிடிப்புகள் பண்ணுற 60-70 பேர் வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலேருந்தும் ஒரு 20 மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட வந்து 20 மாநிலத்துல வந்துட்டு இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இவங்க 70 பேரும் ஒரு 9 பேர் இருக்கிற ஒரு ஜட்ஜு குழு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்க முன்னாடி இந்த அவங்களோட கண்டுபிடிப்பை வந்து இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 3 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் பரிசையும் நாங்கள் வழங்க போகிறோம். இது வந்து 15ஆம் தேதி நடக்க போகுது. 16ஆம் தேதி 9 மணிலேருந்து ஒரு 15 சிறந்த ஓகே மருத்துவ ஆலோசனை இருக்கட்டும், ஒரு அது மருத்துவ ஹெல்த் கேரில் லீடிங் ஸ்பீக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் துறையிலேருந்து வர்றவங்க, அதாவது ஐடியிலேருந்து வர்றவங்களாக இருக்கட்டும், சர்ஜன்ஸாக இருக்கட்டும், ஃபிசிஷியன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி ஓனராக இன்னோவேட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஹெல்த் கேர்லேருந்து வந்த அவங்கள வந்து ஒரு 15 பேர் வந்து காலையில் ஒரு 9:30 மணிக்கு இங்கே வராங்க. அங்கேருந்து 4 மணி வரைக்கும் வந்து அவங்களோட கான்ஃபரன்ஸ் நடக்க போது அவங்க எல்லாம் வந்து அவங்க இப்போ இன்றைக்கி என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது ஹெல்த் கேர்லன்றதை பற்றி அவங்க விவரமாக வந்து சொல்ல போகிறாங்க. இந்த அதுக்கப்புறம் 5 மணி அளவில் தெலங்கானாவோட கவர்னர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இந்த அவார்ட்ஸோட வின்னர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரோட்டரி கிளப்போட சேர்ந்து ஒரு பிளட் பேங்கை வந்து மொபைல் பிளட் பேங்கை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் வந்து அன்றைக்கி இனாகிரேட் பண்ண போகிறோம். அதனால நிறைய பயன் இருக்குது. அது பிளட் பேங்கை வந்து அந்த வேன் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸுக்கு போய் அங்கேருந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி அந்த பிளட்டை வந்து யாருக்கு தேவையோ, அதாவது எங்களுக்கு மட்டும் இல்லை வேறு யாருக்கு தேவை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு 300 பேர் ஆல்ரெடி டெலிகேட்ஸாக தமிழ்நாட்டிலேருந்து மற்ற மாநிலத்துலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டெலிகேட்ஸாக. நாங்கள் வந்து ஒரு 500 பேரை வந்து நாளைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தமாக ஒரு 1000-1200 பேர் வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து அட்டெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து 16ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இது ஏன் நமக்கு வந்து இந்த இன்னோவேஷன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட், அதாவது ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பாக தேவை. ஓகே, பர்டிகுலராக எங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் இருக்கோ, டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் அப்படின்னா அதாவது தேவை அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கான ரிசோர்சஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா WHO சொல்கிற மாதிரி இத்தனை ஜனத்தொகைக்கு இத்தனை டாக்டர் இருக்கணும், இத்தனை ஜனத்தொகைக்கு இத்தனை பெட் இருக்கணும், இத்தனை டாக்டருக்கு இத்தனை நர்ஸ் இருக்கணும், இத்தனை ஜனத்தொகைக்கு இத்தனை நர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டர்டுன்னு வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே அதை மேட்ச் பண்ண முடியல. US கூட மேட்ச் பண்ண முடியல, UK இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், இதை மேட்ச் பண்ண முடியல. எப்போவுமே டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், டாக்டர் டு பாப்புலேஷன் டு பெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நாட்டில் ஒன்றும் பல ஆண்டுகளாகும். ஏன்னா டாக்டரை உருவாக்க முடியாது, நர்ஸை உருவாக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமயம் அவங்க எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் காலேஜில் படித்ததுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர் ஆக முடியும். அந்த டாக்டர் மறுபடியும் மேல் படிப்பு படித்தா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். அதுக்கப்புறமும் மேல் படிப்பு படித்தா தான் ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு MBBS டாக்டர் ஆகிறதுக்கு 5.5 வருஷம் ஆகும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு 8.5 வருஷம் ஆகும், அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். கண்டினியூஸாக படித்தா அப்போ தான் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டோ ஒரு யூரோலஜிஸ்ட்டோ நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ கேப் இருக்கும்போது இந்த கேப்பை எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னோவேஷன்ஸ், டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட், இதை மூணை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேப்பை வந்து கம்மி பண்ண முடியும். இன்றைக்கி ரிமோட் வில்லேஜஸில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து அர்பன் ஏரியாஸில் இருக்கிறாங்க, சென்னையில் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி டாக்டர்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி பிளேசஸில் தான் இருக்காங்க. மற்றவங்க தான் இந்த சின்ன சின்ன டவுன்ஸ்லேயும் சின்ன சின்ன வில்லேஜஸில் எல்லாம் போனால் ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கூட இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட் பார்க்கணும்னா சின்ன சின்ன டவுன்ஸ் இன்றைக்கி டெர்மடாலஜிஸ்ட்டே உங்களால் பார்க்க முடியாது. ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு டெர்மடாலஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் டெர்மடாலஜிஸ்ட் இல்லை, வந்தால் டவுனுக்கு தான் வரணும். ஓகே, இப்படி எல்லாம் இருக்கிற போது எப்படி இந்த பாப்புலேஷன், அதாவது யாருக்கு ரொம்ப இந்த மருத்துவ சேவைகள் தேவையோ அவங்கள போய் எப்படி மீட் பண்ண முடியும், எப்படி அவங்கக்கிட்ட இந்த மருத்துவத்தை எடுத்துகிட்டு போக முடியும், டெக்னாலஜி மட்டும்தான் இதனால் சாத்தியம்.
அதே மாதிரி நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம். நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து கூட வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஹெல்த் கேரில் வந்து டாப்பில் இருக்குது கவர்மெண்ட் செட்டப்லேருந்தே. ஓகே, இப்போ நம்ம மாதிரி வந்து மெடிக்கல் காலேஜஸும் ப்ரைவேட் செக்டர் கூட இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோன்னா கண்டிப்பாக வந்து இந்த மருத்துவத்தை நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பண்ண முடியாது, இங்கே உட்காந்து சர்ஜரி அங்கே பண்ண முடியாது, பட் நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிமெடிசன்ன்றது எஃபிஷியண்ட்டாக இருக்குது, பேண்ட்வித் நல்லா இருக்குது. இன்றைக்கி அங்கே ஒரு நர்ஸ், ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கோப்பை வச்சு ஒரு ஸ்கின் ரேஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை போட்டு காட்டினாங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அதை பார்த்து என்ன மாதிரி வியாதி அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற அளவுக்கு அவர் ஆன்லைன்லேயே ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சரோட அங்கே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து அவங்க பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த மருந்து அங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிமோட் வில்லேஜில் எதுவுமே இல்லாத இடத்துல, ஓகே, ஒரு சின்ன கேட்ஜெட், இசிஜி கேட்ஜெட், அந்த இசிஜி எடுத்து மொபைல் மூல், இன்றைக்கி மொபைல் இல்லாத ஊரே இல்லை, மொபைல் இருந்ததுன்னா இன்டர்நெட் 100% இருக்கும். எல்லாருமே அந்த பழைய மொபைல் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, இன்டர்நெட் இல்லாத மொபைலே இல்லை, வாட்ஸ்அப் இல்லாத மொபைலே இல்லை இன்றைக்கி. அது பாமர மக்களாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், விஐபியாக இருக்கட்டும். அப்போ அந்த இன்டர்நெட் இருந்தால் போதும், அந்த இசிஜியை அந்த இன்டர்நெட் மூலியமாக ஒரு ஆப் மூலியமாக ஒரு 10 கார்டியாலஜிஸ்ட்டுக்கு அந்த இசிஜி போதும். அந்த 10 கார்டியாலஜிஸ்ட்டும் அந்த இசிஜியை பார்த்து அவங்க என்னன்றது யாராவது ஒருத்தரை வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க, இது ஹார்ட் அட்டாக்கு, இது நார்மல் ப்ராப்ளம் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவுமே இதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம்ன்ற இன்ஃபர்மேஷன் அவங்க உடனே வந்து கொடுத்துடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற டாக்டரோ அங்கே இருக்கிற ஹெல்த் ஒர்க்கரோ அந்த பேஷண்ட்டுக்கு இமீடியட் ஆக்ஷன் தேவை, இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னா உடனே அந்த பேஷண்ட்டை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு ப்ரைமரி சென்டரில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டரி சென்டருக்கோ இல்லை டெர்ஷரி கரண்ட்டுக்கோ இமீடியட்டாக ரிஃபர் பண்ணுறதால அந்த கோல்டன் டைமை நம்ம சேவ் பண்ணுறதால இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம உயிர் காப்பாற்ற முடியும். இதே பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் வரும், இசிஜி எடுப்பாங்க, அந்த இசிஜி கரெக்டாக வந்து இன்டர்பிரட் பண்ண தெரியாதவங்க அங்கே இருந்துருக்கலாம், அது யாருக்கு காட்டணும், 40 மைல் தூரத்தில் தான் இருக்கும், அதை பார்த்து அது சரியாக என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறவரு, அதுக்குள்ளே டேமேஜ் நடக்கும், அந்த பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ படி தான் இருக்கும், ரேம்ப் இருக்காது. இப்போ படியில் இறங்குற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் வீல் சேர்ஸும் வந்துருக்கு, படியிலேயே இறங்குற மாதிரி வீல் சேர்ஸ், ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான் அது, பட் ஆனால் நிறைய பயன் இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி இந்த இன்னோவேஷன்ஸை என்கரேஜ் பண்ணணும். இந்த இன்னோவேஷன்ஸை ஏன் என்கரேஜ் பண்ணணும்னா, அது ஒரு ஒரு குக்கிராமத்துலேயோ இல்லை ஒரு சின்ன டவுன்லேயோ ஒரு ஒரு சிறந்த அறிவாளி வந்து இந்த இன்னோவேஷனை பண்ணிட்டு இருப்பார், அவருக்கு எப்படி அதை எடுத்துன்னு போய் வெளியே காட்டணும் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி ஒரு வேலம்மாள் மாதிரி, இந்த வேலம்மாள் இன்னோவேஷன் அவார்டு மாதிரி நம்ம வந்து ஒன்று பண்ணி அவங்களெல்லாம் இங்கே இன்வைட் பண்ணும்போது அவங்களோட ப்ரெசன்டேஷனை பல பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு இன்வெஸ்டர் இருக்கலாம், ஒரு மருத்துவர் இருக்கலாம், ஒரு மருத்துவமனையின் சேர்மன் இருக்கலாம், ஓகே, இல்லை வேற இன்னொரு டெக்னாலஜிஸ்ட் இருக்கலாம், ஓகே, ஒரு கம்பெனி வச்சவர் இருக்கலாம். அவர் அதை பார்க்கும்போது அந்த பையனையோ இல்லை அவரையோ அந்த இன்வென்டரை கூப்பிட்டு, எப்போ இது ரொம்ப நல்லா இருக்குது, இது நானும் சேர்ந்து இதை பண்ணுறேன், உனக்கு ஏதாவது பண உதவி வேணும்னா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதனால் நிறைய பேர் பயன்படுத்தலாம். இந்த பயன்படுறது மட்டும் இல்லை, இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம், அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கலாம், பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த இன்னோவேஷன் அவார்ட்ஸ் மூலயமா இந்த 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 70 பேர் யார் வராங்களோ அவங்க பண்ணுற இந்த ஹெல்த் கேருக்காக அவங்க பண்ணுற இந்த இன்னோவேஷன்ஸ், இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நல்ல வெளியே வந்து தெரிகிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குறோம். நம்ம நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இதை வெளியே தெரிஞ்சு அதனால் நிறைய பேருக்கு வந்து பயன்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸலன்சி த கவர்னர் ஆஃப் தெலங்கானா டாக்டர் தமிழிசை, அதாவதுங்க த ரிலையபிலிட்டி ஆஃப் த டெக்னாலஜி, ஓகே, ஹவு இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப்ஸ், ஓகே, வெதர் திஸ் டெக்னாலஜி கேன் பி ஃபீஸபிள் அண்ட் யூஸ்டு, வெதர் ரியலிஸ்டிக்காக இருக்கா இல்லையா அப்படின்றது, இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக முடியும், எத்தனை பேருக்கு இதை பயன்படுத்த முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயன்படுத்த முடியும்,
அதில் மெடிக்கல் சர்ஜிக்கலில் 27 பேருங்க, டிஜிட்டலில் 23 பேர், 27 இன் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல், டிஜிட்டலில் 23, மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸில் 18 நம்பர்ஸ்.